ஓ அம்மம்மா வந்திருக்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து அம்மம்மா சிக்கன் செய்ய போகிறேன். இதை பாருங்கள், 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா. இதை பாருங்கள் தாளிக்கிறதுக்கு. இதை இந்த சிக்கனை நான் இப்போ தயிர் போட்டு செய்ய போகிறேன். அருமையாக இருக்கும். வாங்க செய்யலாம். கேஸ் பற்ற வச்சிட்டோமா. இந்த கடாயி வைக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் காயிட்ட கடாயி பாருங்கம்மா. ஒரு ஸ்டார் போடுறேன், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டேன். இந்த பாருங்கள், கல்பாசி, 1 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 2 லவங்கம், இலை பொறிட்ட கொஞ்சம் பாருங்கள், நல்லா பொரியுது பாருங்கள். பொரியணும், பொரிஞ்சால் தான் நல்லா மணம் வரும். இதை பாருங்கள், வெங்காயம் போடுறேன், இந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம். நல்லா வதக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் பார்த்து பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு. இப்போ தக்காளி, இது இஞ்சி பூண்டு விழுது போடலாம் பாருங்கள். ஃபுல்லாக 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், இன்னொரு 1/2 போடலாம். இது பாருங்கள், இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாமா? உப்பே போடலைண்ணா. கறிக்கும் சேர்த்து போட்டுடுறேன், சரியாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கிட்டோம், அடுத்து தக்காளி போடலாம். நல்லா வதங்கிச்சு பாருமா, இஞ்சி பூண்டு விழுது. இந்த நேரம் இந்த தக்காளி போட்டுடலாம், கருவேப்பிலை போட்டுடலாம், இந்த கொத்தமல்லியும் போட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இந்த சிக்கனை போடலாம். தக்காளி வதங்கணும், கொஞ்சம் வதங்கிட்டோம். இது தயிர் போட்டு செய்யறது அவ்வளோ அருமையாக இருக்கும். அம்மம்மா செய்கிற மாதிரியும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், மஞ்சத்தூள் போடுறேன். கறியிலே நல்ல கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ போட்டுடலாம். அடுத்து இது கொஞ்சம் வதங்கணும், கறியில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வரணும். அதுக்கப்புறம் நம்ம வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டு நம்ம செய்வோம். இப்போ இது நல்லா வதங்கிட்டோமா, கொஞ்சம் வதங்கிட்டோம், மூடி வைப்போம். வாங்கம்மா, கறி வதங்கிடுச்சா பார்ப்போம். பாருங்கள், நல்லா தண்ணி வந்துட்டு பார்த்தீங்களா? இப்போ தான் நம்ம தேவையானதெல்லாம் சேர்க்கணும். நல்லா வதங்கிருக்கு பாருங்கள் கறி பாருங்கள் பாருங்கள். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போடுறேன். இந்த பாருங்கள், நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது குழம்பு மிளகாய்த்தூள், இதை பாருங்கள், 1 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் போட்டால் தான் நல்லா அருமையாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். தயிர் வேற போட போகிறோம் இல்லையா, நல்லா இருக்கும். இது கொஞ்சம் வதங்கிட்டோம், நான் தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வதங்கிட்டோம் பாருங்கள், கொஞ்சம் வதங்கியிருக்கு இல்லையா. இப்போ தயிர் போடலாம். தயிர் ஒரே 1 குழி கரண்டி போடுங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க. தக்காளி வேறு நம்ம போட்டிருக்கோம், இதை பாருங்கள்,
ஒரு கரண்டி போடலாம். ஒரே ஒரு குழி கரண்டி தான் பாருங்க. அருமையாக இருக்கும்மா இந்த சிக்கனு, செஞ்சு பாருங்கள். அம்மம்மா எப்போ மிளகு வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லையா, இது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஒரு ஹாஃப் டம்ளர் ஊற்றிருக்கேம்மா. உப்பெல்லாம் சேர்த்து போட்டுட்டேன் இல்லையா நான், நல்லா கிரேவியாட்டம் இருக்கோம்மா இது. இது பாருங்கள் இந்த மாதிரி கிரேவியாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். இப்போது சிக்கன் எவ்வளோ நேரம், கொஞ்சம் நேரம் வேகட்டும், நான் வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது சரியா. பாருங்கம்மா குழம்பு எவ்வளோ கிரேவியாக நல்லா இருக்குது. இன்றைக்கி அம்மம்மா வீட்டில் இந்த சிக்கனை அப்படியே கிரேவி மாதிரி வச்சுட்டு ரசம்மா, இந்த பாருங்கள் ரசம் அவ்வளோதான். இதே மாதிரி செய்யணும் நீங்களும். சிக்கன் வதக்கும் போதே வெந்துடுச்சு இல்லையா, இந்த பாருங்கள் குழம்பு பாருங்கள் திட்டமாக இருக்குது, அருமையாக இருக்குது காரங்கிறெல்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க சரியா. ஓகேம்மா எல்லாரும் இதே அளவு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. ஓகே பாய்டி தங்கம். இங்கே பாருங்க, இந்த பாருங்க குழம்பு அருமையாக இருக்கு. இன்னும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா திக்காக பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் குழம்பு வேணுன்றதுக்காக முடிச்சிட்டோம்மா இதை சரியா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே பாய்டி தங்கம்.